வணக்கம். இது உங்கள் நியூஸ்18 தமிழ் நாடு. செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கல்லூரிகள் பாலிடெக்னிக்களில் இனி நேரடியாகவே தேர்வு நடைபெறும் என்று உயர்கல்வித்துறை திட்டவட்டம். பொறியியல் மாணவர்களுக்கான தேர்வுகள் 2 வாரம் ஒத்திவைக்கப்படுவதாக அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு. சிவகாசி அருகே பட்டாசு வெடித்து தனியார் கம்பெனி தரைமட்டமான சம்பவம். காணாமல் போன 2 பெண்கள் 16 மணி நேரம் கழித்து சடலமாக மீட்பு. தமிழகத்தில் இன்று 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை உள்பட 4 மாவட்டங்களுக்கு நாளை மறுநாள் கனமழைக்கான ரெட் அலர்ட். அறுவடைக்கு தயாராக இருந்து சேதமடைந்த குறுவை கார் சொர்ணவாரி பயிர்களுக்கு ஹெக்டேர் 1க்கு 20,000 ரூபாய் இழப்பீடு. 6,000 ரூபாய் மதிப்பில் இடுபொருட்கள் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. சிதம்பரம் அருகே புவனகிரியில் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இணைந்து வழங்கினர். தமிழக அரசின் வலிமை சிமெண்டை அறிமுகம் செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மூட்டை 390 ரூபாய்க்கு விற்கப்படும் என்றும் அறிவிப்பு. வன்னியர்களுக்கான 10.5% உள்ஒதுக்கீடு ரத்த எதிர்த்து மேல்முறையீடு. உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்தது. கன்னியாகுமரி திருப்பரப்பு அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் காட்டாற்று நீர். மழை குறைந்து வரக்கூடிய நிலையில் அணைகளில் திறக்கப்படக்கூடிய நீரின் அளவும் குறைப்பு. திருப்பத்தூர் அருகே சத்துணவு சாப்பிட்ட 5 குழந்தைகளுக்கு வாந்தி மயக்கம். ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. உத்தரப்பிரதேசத்தில் பூர்வாஞ்சல் விரைவு சாலையை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்திய விமானப்படை விமானம் தரையிறங்கும் வசதி உடையது என்பதால் பெருமிதம். தமிழக